அப்பா, 1.5 மில்லியன் ஃபெசிலிட்டி லொக்கேஷன், 30,000 சிட்டியில் கடையை விரிச்சிருக்கீங்க. இருந்தாலும் மார்க்கெட்டிங்க்கு அவளையும் செலவு பண்ணலன்னு சொல்லிக்கிறாங்களே, நெசங்களா? நோ 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 நோ, கேமரா ஆஃப் பண்ணு, கேமரா ஆஃப். சொல்லு சொல்லு. சரிடா, நான் ஏன் அலையாத சொல்கிறேன். இந்த கொரோனா தாக்கம் முடிஞ்சு மக்கள் எல்லாமே வெளியூர் சுற்றுப்பயணம் போக ஆரம்பித்தாங்களோ, இதை சரியாக யூஸ் பண்ணி நான் ஒரு கேம்பெயின் ஆரம்பித்தேன். ஏய் பங்கு, ரொம்ப நாள் கழிச்சு தாஜ்மஹால் வந்திருக்கோம், என்னடா கோணலாக இருக்கு? டே டே, அந்த குளத்தில் முதலாக இருக்குடா. பாத்தியா, தேனி கூண்டை களைச்சு விட்ட மாதிரி வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. சரி, மேலே சொல்லு. அந்த கேம்பெயின் ரொம்ப சிம்பிள் தான். இந்த மக்களுங்கிட்ட நீங்கள் லாக்டவுன் டைமில் வெளியூர் சுற்றுப்பயணம் போக முடியாமல் ரொம்ப இடத்த மிஸ் பண்ணியிருப்பீங்களோ, இப்போ அந்த இடத்துக்கு போயிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த மெமரிஸை அழகாக ஒரு வீடியோ எடுத்து எங்களுக்கு அனுப்பி வைங்கன்னு சொன்னோம். யார்ரா நீ? அவன் ட்ராவல் பண்ணுற ஆர்வத்தில் இருப்பா, இதில் உனக்கு ஏன் வீடியோ பிடிச்சி அனுப்புவான்? அடே, என்றைக்கும் உன் பிஸ்னஸ் சின்னதாக பார்க்காத. நீ ஒரு ஆள்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னீங்கன்னா அது ரெண்டு பேருக்கு போய் சேரணும். சரிடா, என்ன ஆச்சு? சும்மா அப்படி இந்த கேம்பெயினை கொளுத்தி போட்டோம். அதுக்கு 3 மில்லியன் மக்கள் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்பா, இதில் நீ எவ்வளோ மிச்சம் பண்ண? டேய், லட்ச லட்சமாக மிச்சம் பண்ண. மக்களுங்களே எனக்கு ஃப்ரீயாக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, வெறும் சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி.